ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி 31/8/2022 வரப்போகுது. அதுக்கு எல்லாரும் நல்லா தயாராகிட்டு இருக்கோம். முழு முதற் கடவுள் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் முதல்ல நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு தான் செய்கிறோம். அப்படிப்பட்ட அந்த விநாயகரை நம்ம எப்படி வேணாலும் வழிபடலாம். அதை ரொம்ப சிம்பிளாக வழிபடலாம். பிடிச்சி வச்ச பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சா கூட அங்கே பிள்ளையார் வந்து இருப்பார். சிம்பிளாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளை வச்சு, பக்கத்தில் கிடைக்கக்கூடிய இலைகள், அதை வச்சு நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட முடியும். அந்த மாதிரி இலைகளை வச்சு நம்ம அவருக்கு அர்ச்சனை பண்ணும்போது 21 இலைகள் ரொம்ப முக்கியமான இலைகள். அந்த பத்திரங்களை பற்றிய டீட்டெயில் தான் இந்த வீடியோ. இலை தான் பத்திரம், பத்திரம் தான் இலை, பத்திர புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன பத்திரம் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் கடைசி வைக்கம் பார்க்கலாம். 21 பத்திரம் நம்ம எதை யூஸ் பண்ணணும் அர்ச்சனைக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்குது. கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பத்திரங்களை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை மந்திரங்களும் இதோட நான் சொல்லியிருக்கேன்.